எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் காளான். அந்த காளானை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ரோட் சைடில் இந்த காளானை எல்லாரையும் வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஹைஜீனிக்காக வீட்லேயே நம்ம இதை செஞ்சு சாப்பிடலாம். வாங்க காளான் செய்கிறதுக்கு போகலாம். காளான் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கோஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா 100 கிராம் வருது, 2 கப்பு வந்து 200 கிராம் வருது. பொடியாக நறுக்கின பிறகு 1 கப் சேர்த்துக்கலாம், 2வது 1 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது 200 கிராம் கோஸ். இது காளான் வந்து 3 கப்பு எடுத்திருக்கேன், 3 கப் காளான் எடுத்திருக்கேன். 300 கிராம் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் சில்லி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். கரம் மசாலாவும் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பைண்ட் பண்ணுறதுக்கு 1 கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட எடுத்து செய்யலாம், ஆனால் அந்த உங்களுக்கு வந்து அந்த ரியல் டேஸ்ட் கிடைக்காது. அதனால் மைதா மாவு எடுத்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ 1 கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன், மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு சோள மாவு எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. காளானையும் கோசையும் நல்லா கலந்து விட்டுட்டோம். 2:3 ரேஷியோவில் காளானையும் கோசையும் எடுத்திருக்கேன். கோஸ் பார்த்தீங்கன்னா 2 கப் எடுத்திருக்கேன், காளான் பார்த்தீங்கன்னா 3 கப் எடுத்திருக்கேன். காளான் வந்து அதிகமாக சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஆயிலில் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். காளான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வந்து சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம காளானை வந்து அதில் சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் தட்டையாகவே போடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எல்லா பக்கோடாவையும் இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். நல்லா பொடி பொடியாக அந்த மாதிரி 1-2 போட்டு எடுத்துடணும். இது சும்மாவே சாப்பிடலாம், பக்கோடா மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம காளானுக்கு மசாலா தயார் பண்ணிடலாம். முதல்ல ஒரு பேன் வச்சுருக்கேன், பேன் வந்து சூடாகட்டும். இப்போ பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 கப் ஆனியன் எடுத்துருக்கேன். இந்த ஆனியன் கப் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 கப் வந்துருக்கு, இதை சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். ஆனியன் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம தக்காளி வந்து விழுத அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி. புளிப்புக்காக இந்த 3 தக்காளியை நம்ம இதில் விழுத அரைச்சி சேர்க்க போகிறோம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வைக்கணும். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கும் போது கொஞ்சம் 1-2 பச்சை மிளகாய் இது வேணுமா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். நம்ம ஏற்கனவே காரம் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அதோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க. 1-5 நிமிஷம் தக்காளி வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. மசாலா சேர்த்த உடனே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த மசாலாவோட கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து 1 கப்பு தண்ணியில் நல்லா கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை 1 கப்பு தண்ணியில் நல்லா கரைய விட்டாச்சு. இப்போ இதை தக்காளி வெங்காயத்தோட இந்த கிரேவியோடு சேர்த்துடலாம். இப்போ இது 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்க மஷ்ரூமையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறணும். இந்த கிரேவியோட வந்து இந்த வறுத்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ காளான் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ காளான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ வேறு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாங்க. நம்ம வீட்டு காளான் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு
காலாட சாப்பிடலாம். நம்ம ரோட் சைடு போயிட்டு வாங்கி சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது, ஹைஜீனிக்காக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஜெயந்தி கிச்சனுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோக்கிய சுவை ஆரம்பம். தேங்க்யூ.